वेलकम टू न्यूज़ मिक्स टीवी काव्य कலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தொகுத்திட பேரார்வத்துடன் உதவி வரும் அன்பு உள்ளங்கள் திரு விஜயகிருஷ்ணன் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் திரு முக்தா ரவி திரு பிஆர் துரை ஆகிய அன்பு உள்ளங்களுக்கு நியூஸ் மிக்ஸ் டிவியின் மனமார்ந்த நன்றிகள் தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது பாரதியார் அபிராமி பட்டர் சகுனி குணச்சித்திரம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை ஏற்று திறம்பட நடித்தவரும் யதார்த்த நடிப்பின் மூலம் தன் பன்முக திறமையை வெளிப்படுத்தியவருமான நவரச சக்கரவர்த்தி எஸ் பி சுப்பையா அவர்களை பற்றித்தான். 1920ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்தபதிகள் குடும்பத்தில் பிறந்தவரான சுப்பையா 5ஆம் வகுப்பு வரை படித்தார். அதன்பின் படிப்பில் ஆர்வம் குறைந்த நிலையில் நடிப்பில் பேரார்வம் மேலோங்கியது. இதையடுத்து செங்கோட்டை ஆனந்த சக்திவேல் பரமானந்த பாய்ஸ் கம்பெனியில் தனது 11ஆம் வயதில் இணைந்தார். பாலர் வேடங்கள் ஸ்ரீ பாட் என நடித்து வந்த சுப்பையா தனது 18ஆம் வயதில் டிகேஎஸ் நாடக குழுவில் இணைந்தார். என் நாடக குழுவின் சிவலீலா என்ற நாடகத்தில் அபிஷேக பாண்டியன் வேடம் ஏற்று திறம்பட நடித்தார். இதன் பின்னர் மகாபாரத நாடகத்தில் கர்ணன் வேடமேற்று தன் அன்னை குந்தியை சந்திக்கும் காட்சியில் சுப்பையா வெளிப்படுத்திய உணர்ச்சிகரமான நடிப்பை கண்டு நாடகம் காண வந்தவர்கள் மட்டுமல்ல, அவருடன் பணியாற்றிய சக கலைஞர்களும் கண்ணீர் விட்டு அழுதனர். அந்த அளவுக்கு ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் சுப்பையா. இவ்வேளையில் சக நடிகரான KR ராமசாமிக்கும் சுப்பையாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து ஏற்பட்ட விளைவை பற்றி நாடக முதலாளியான TK சங்கரனிடம் நகைச்சுவை நடிகர் ஃப்ரெண்ட் ராமசாமி புறங்கூற இதை பற்றி விசாரித்த நிலையில் சுப்பையாவின் கன்னத்தில் பழார் என்று அறைந்துவிட்டார் TK சங்கரன். இதை கண்டு அதிர்ந்த சுப்பையா TK சண்முகத்திடம் முறையிட அதற்கு சண்முகமும் TK பகவதி சகஸ்ரநாமம் உள்ளிட்ட அனைவரும் அண்ணன் TK சங்கரனிடம் அடிவாங்கி வளர்ந்தவர்கள்தான், எனவே கவலைப்படாது என்று கூற சற்றும் ஆறுதல் அடையவில்லை சுப்பையா. இதையடுத்து TKS நாடக குழுவின் கிருஷ்ணலீலா என்ற நாடகத்தில் வாசுதேவர் வேடத்தில் சுப்பையாவை நடிக்க கூறிய போது துணிந்து மறுத்துவிட்டார். இதன்பின் TKS நாடக முதலாளி சங்கரன் சுப்பையாவிடம் பணம் கொடுத்து நல்லபடியா ஊருக்கு போ என்று அனுப்பி வைத்தார். ஊருக்கு போக மனமில்லாத சுப்பையா அவர்கள் சேலத்தை நோக்கி பயணப்பட்டார். அங்கே இயங்கிக் கொண்டிருந்த சக்தி கிருஷ்ணசாமியின் சக்தி நாடக சபாவில் கவிஞர் SD சுந்தரம் எழுதிய கவியின் கனவு என்ற நாடகத்தை அரங்கேற்ற ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. இவ்வேளையில் சுப்பையாவின் பேச்சு தமிழை கண்டு வியந்த நாடக குழு மகாகவி ஆனந்தனின் வேடத்தை சுப்பையாவுக்கு அளித்தது. இதனை தொடர்ந்து கவியின் கனவு என்ற நாடகத்தில் மகாகவி ஆனந்தன் வேடத்தில் சுப்பையா நடிக்க மற்ற 2 முக்கிய வேடங்களில் சிவாஜி கணேசனும் M. நம்பியாரும் நடிக்க தமிழகம் முழுவதும் 1500 முறை மேடை ஏறியது இந்நாடகம். இந்நாடகம் மிகவும் பிரபலமடைந்ததால் இந்நாடகத்தை காண மக்கள் படையெடுக்க தொடங்கினர். மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய தொடங்கியதால் போக்குவரத்து பிரச்சனையை சமாளிக்க பட்டதாரி இளைஞர் ஒருவர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுத அதன் அடிப்படையில் மத்திய அரசும் சேலத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு கவியின் கனவு ஸ்பெஷல் என்ற ரயிலை இயக்கியது. இதன் மூலம் இந்தியாவின் பார்வையை ஒட்டுமொத்தமாக நோக்கியது. இந்நாடகம் தந்த புகழின் மூலம்தான் திரைத்துறையில் கால் பதித்தார் சுப்பையா. இதன்பின் பழம்பெரும் இயக்குனர் P. புல்லையா இயக்கத்தில் 1946இல் வெளிவந்த விஜயலட்சுமி படத்தில் அறிமுகமானார். இதன்பின் கஞ்சன், அபிமன்யு, மாயாவதி, ராணி, வேலைக்காரன், புதுயுகம், சுகம் எங்கே என வரிசையாக நடிக்க சுப்பையாவுக்கு திரைப்படங்கள் குவிய தொடங்கின. இதன் பின்னர் அபிமன்யுவில் சகுனி கதாபாத்திரத்திலும் மாயாவதியில் குரூபியாகவும் நானே ராஜாவில் வில்லன் என எதிர்மறையான வேடங்களை ஆரம்பத்தில் வந்தாலும் அடுத்து வந்த 2 திரைப்படங்கள் அதை முற்றிலும் மாற்றின. பத்மினிக்கு ஜோடியாகவும் சிவாஜி கணேசனுக்கு அண்ணனாகவும் மங்கையர் திலகம் திரைப்படத்திலும் கந்துவட்டி மிராசுவிடம் விவசாய நிலத்தை இழக்கும் பாமர விவசாயியாகவும் ஜெமினி கணேசனின் தந்தையாகவும் நடித்த காலம் மாறிப்போச்சு உள்ளிட்ட படங்களில் தன் குணச்சித்திர நடிப்பின் மூலம் திறமையை வெளிப்படுத்த இருப்பார் சுப்பையா. ஜெமினி கணேசனின் தந்தையாக சுப்பையா நடித்த போது அவருக்கு வயது 36 மட்டுமே. இதன் பின் பொண்ணு விளையும் பூமி, களத்தூர் கண்ணம்மா, வாழ வைத்த தெய்வம், ராமு, பாத காணிக்கை, ஜீவனாம்சம், நானும் ஒரு பெண், காக்கும் கரங்கள், குலவிளக்கு, பாதுகாப்பு, இருளும் ஒளியும் உள்ளிட்ட நம் மண்ணுக்கேற்ற கதாபாத்திரம் கொண்ட திரைப்படங்களில் நடித்து குடும்பத்தில் ஒருவர் போன்ற உணர்வை நன்கு ஏற்படுத்தி இருப்பார் எஸ்.வி. சுப்பையா. சிவாஜி கணேசனுடன் நானே ராஜாவில் தம்பியாகவும், மங்கையர் திலகத்தில் அண்ணனாகவும், பாக பிரிவினையில் அப்பாவாகவும் நடித்து தன் முத்திரையை பதித்திருப்பார் சுப்பையா. நேர்மறையான குணச்சித்திர நடிப்பு என்றால் அது சுப்பையாதான் என்று மக்கள் நினைத்திருந்த வேளையில், வில்லனாக நடிப்பதும் குணச்சித்திரத்தின் ஓர் அங்கம்தான் என்று எம்ஜிஆருடன் நடித்த பணத்தோட்டம் திரைப்படத்தில் சுப்பையா பிரதிபலித்திருப்பார். இதன் பின்னர் ஜெயகாந்தனின் தீவிர வாசகரான எஸ்.வி. சுப்பையா அவருடைய கைவிலங்கு என்ற குறு நாவலின் உரிமையை வாங்கி காவல் தெய்வம் என்ற படத்தை தயாரித்து நடித்தார். இப்படத்தில் சிவகுமார் ஹீரோவாக, லக்ஷ்மி ஹீரோயினாக நடித்தனர். இத்திரைப்படத்தில் கைதி சாமுண்டி வேடத்தில் நடித்த சிவாஜி கணேசன் சுப்பையாவிடம் ஊதியம் பெற மறுத்தார். இப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக கருணை கொண்ட பார்வை திறத்தால் அனைவரும் ரசிக்கும் வண்ணம் யதார்த்த முத்திரை பதித்திருப்பார் சுப்பையா அவர்கள். வீணை எஸ். பாலச்சந்தர், பானுமதி நடிப்பில் உருவான ராணி படத்திலும், டி.ஆர். மகாலிங்கம் நடித்த வேலைக்காரன் படத்திலும் அருமையான வேடமேற்று நடித்ததுடன் ரசிகர்களின் பாராட்டினையும் பெற்றார் சுப்பையா அவர்கள். போற்றர் கந்தன் படத்தில் நடித்த எஸ்.வி. சுப்பையாவின் நடிப்பை பார்த்து திரையரங்கமே கதறி எழுந்தது. தற்போதைய தலைமுறை காணாத மகாகவி பாரதியை கண்முன் நிறுத்திய சுப்பையாவின் நடிப்பு இடம்பெற்ற திரைப்படம்தான் கப்பலோட்டிய தமிழன். பாரதியின் பாடல்களை திருச்சி லோகநாதன் பாட, அப்பாடல் அத்தனையையும் பாரதி பாடுவது போல நடித்திருக்கும் சுப்பையாவின் உயர்ந்த நடிப்பை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை எனலாம். தேசத்தின் மீது பக்தி கொண்ட பாரதியாக மட்டுமல்ல, தான் வணங்கும் அன்னையின் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்ட பக்தன் அபிராமி பட்டராக சுப்பையா நடித்திருக்கும் ஆதிபராசக்தியில் வேறொருவரை பட்டராக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நடித்திருப்பதுடன், சொல்லடி அபிராமி என்று தெய்வத்தின் முன்னின்று உரிமையுடன் கேட்கும் நடிப்பாளுமையை எடுத்து இயம்ப யாராலும் முடியாது என்றே கூறலாம். நடிப்பின் முகவரி, டிக்ஷனரி என்றெல்லாம் புகழப்படும் போற்றப்படும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடன் யார் நடித்தாலும் கவலைப்படாதவர். ஆனால் அப்பேற்பட்ட நடிகர் திலகமே எஸ்.வி. ரங்காராவ், எம்.ஆர். ராதா உள்ளிட்டோர் தன்னுடன் நடிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் இருப்பாரா? அவர்கள் பட்டியலில் எஸ்.வி. சுப்பையாவும் அடங்குவார். ஏனெனில் கொஞ்சம் அசந்தாலும் திடீரென எக்ஸ்பிரஷன் கொடுத்து அசத்தி விடுவார்களாம். சிவாஜி கணேசனுடன் இரும்பு திரை, பெற்ற மனம் உள்ளிட்ட திரைப்படங்களில் அற்புதமான கதாபாத்திரத்தில் சுப்பையா நடித்தார். கே. பாலச்சந்தரின் அரங்கேற்றம் திரைப்படத்தில் ஏழை பிராமண வேடத்தில் சுப்பையா வெளுத்து வாங்கியிருப்பார். இப்படத்தில் தன் மகளாக நடித்த பிரமிளாவை குறிப்பிட்டு, மறந்து போயிடுத்துன்னு சொல்லிருக்காடி என்று தன் மனைவி எம்என் ராஜத்திடம் கூறும் காட்சியை கண்டு ஆடியன்ஸை கதறி விடுவார்கள். அந்த அளவுக்கு நடிப்பை சுப்பையா அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார். சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்தில் 3 பெண்களுக்கு தந்தையாக நடித்து முத்திரையும் பதித்திருப்பார். உணர்ச்சியை தன் நடிப்பில் மட்டுமின்றி தான் நடிக்கும் படப்பிடிப்பு தளத்திலும் காட்டிவிடுவார் சுப்பையா. அதாவது தன்னுடன் நடிக்கும் நடிகைகள் சரியாக வசனம் பேசி நடிக்கவில்லை என்றால் பொசுக்கென்று கோபம் வந்து அடித்தும் விடுவாராம். அவர்களும் சுப்பையா அண்ணனை எங்களுக்கு நன்கு தெரியும், அவர் குழந்தை மாதிரி என்று கூறி நடிகைகளும் இயக்குநர்களும் சமாதானமாகி விடுவார்களாம். இதையடுத்து எம்ஜிஆருடன் இதயக்கணி படத்தில் இவர் பாடி நடித்த நீங்க நல்லா இருக்கோனும் நாடு முன்னேற என்ற பாடல் மிகவும் பிரசித்தமாகும். கவிக்குயில் திரைப்படத்தில் சிவகுமாருடன் நடித்தார். படப்பிடிப்பு சமயத்தில் எல்லோரும் சாப்பிட்ட அனைத்து எச்சில் இலைகளையும் கண்மூடி திறப்பதற்குள் எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியினுள் போட்டு விடுவாராம். ஏனென்று கேட்டால் தான் என்ற ஆணவம் ஒழியவே இவ்வாறு செய்வதாக கூறுவார் சுப்பையா. திருப்பதிக்கு நடந்தே சென்று அவ்வப்போது ஏழுமலையானிடம் சண்டை போட்டும் திரும்புவாராம். யானை பாகன், பெற்ற மனம், நான் சொல்லும் ரகசியம், அவன் அமரன், மணாளனை மங்கையின் பாக்கியம், சௌபாக்கியவதி, ஏகம்பவாணன், ராஜகுமாரி, திருமழிசை ஆழ்வார், மாயாவதி, வள்ளியின் செல்வன், கோகிலவாணி, நாணய ராஜா, வஞ்சிக்கோட்டை வாலிபன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, வாழ வைத்த தெய்வம், பாதை தெரியுது பார் உள்ளிட்ட திரைப்படங்கள் எஸ் வி சுப்பையாவின் நடிப்பிற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் ஓடக்கார பொன்னனாக நடித்த சுப்பையாவின் நடிப்பை கண்டு வியக்காதவர்களே இல்லை எனலாம். இதற்கு காரணமாக இயல்பான நடிப்பு, எளிமை மிகு தோற்றமும், தீர்க்க மிகுந்த கண்கள் மற்றும் யதார்த்தமான சிரிப்பையும் குறிப்பிடலாம். திரைப்படங்களில் மறந்தும் கூட மிகையான நடிப்பை சுப்பையா வெளிப்படுத்தியதில்லை. இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் கண்கண்ட தெய்வம் படத்தில் சுப்பையாவுக்கு ஜோடியாக நாட்டிய பேரொளி பத்மினியும் அண்ணனாக எஸ் வி ரங்காராவும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருப்பார்கள். நடிப்பு தொழிலை தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வந்த எஸ் பி சுப்பையா அவர்கள் சிறிது காலம் நடிப்பு தொழிலை கைவிட்டு ரெட்டில்ஸை அடுத்த காரநோடையில் நிலம் வாங்கி கலப்பை பிடித்து விவசாயம் செய்து வந்தார். இவ்வாறு சிறந்த நடிகராகவும் விவசாயியாகவும் திறம்பட வாழ்ந்து வந்த ஐயா எஸ் வி சுப்பையா அவர்கள் 1980ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி மாரடைப்பால் திடீரென்று காலமானார். இந்நிலையில் காலமான ஐயா எஸ் வி சுப்பையாவின் சடலத்தை சவக்குழிக்குள் வைத்து மண்ணை தள்ளிய போது, அப்பா மூஞ்சி மேல மண்ணை போடாதீங்க, அவருக்கு மூச்சு முட்ட போகுது என்று கூறி சுப்பையாவின் 6 வயது மகன் சரவணன் அழுதது அங்கிருந்தவர்களின் மனதை பெரிதாக கனக்க வைத்தது. ஐயா சுப்பையாவிற்கு 5 மகள்களும் சரவணன் என்ற மகனும் உள்ளனர். இவ்வாறு தன் அளவான யதார்த்த நடிப்பால் இன்று வரை நடிகர்களுக்கு பாலபாடமாகவும் ரசிக பெருமக்களில் ஒருவராகவும் விளங்கிய ஐயா எஸ் பி சுப்பையா என்றும் மறையவில்லை. தன் நடிப்பாற்றலால் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இதுபோன்று காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கலைஞர்களின் அற்புத வாழ்வியலை மற்றவர்களும் அறிந்து கொள்ள ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.